வணக்கம்ண்ணே. ஒட்டஞ்சித்திரம் காந்தி மார்க்கெட்லேருந்து உங்கள் ஆனந்த். இன்று வெங்காய நிலவரத்தை பற்றி பார்க்க போகிறோம். வெங்காய நிலவரத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா வரத்து வழக்கம் போல் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே போகுது. இன்றைக்கெல்லாம் 125% அளவு தான் வரத்து இருந்தது. காரணம் வழக்கம் போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட விவசாயத்தோட வந்து வெங்காயம் வரத்து குறைஞ்சிருச்சு. மழை அளவு மற்ற பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு போன சீசனோட இந்த சீசன் வந்து நடவு வந்து மிக குறைவு, அது ஒரு மெயின் காரணம். பட் இரண்டு முறை வந்து மழை அளவு இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா அதுலேயும் அதிக அளவு அலைஞ்சிருக்குது. வழக்கம் போல் பார்த்திங்கன்னா உடஞ்சிரு சுற்றுவட்ட பகுதியில் மட்டும்தான் வெங்காயம் வரத்து வந்துகிட்டு இருக்குது. விலைவாசி பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இன்று பார்த்திங்கன்னா வழக்கம் போல் நேற்றைய விட கிட்டத்தட்ட ஒரு 10 ரூபா அதிகமாக, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா குறைந்த விலக்காயே கிட்டத்தட்ட 70 ரூபா, 70 ரூபாயிலேருந்து 120 வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. இது 70-80 பார்த்திங்கன்னா வேர்காய் டைப் தான், ஒரு நல்ல காய், ஒரு உலகம் ஒரு நடுத்தரமான ஒரு முக்கால் சைஸ் டைப்புக்கு ஒரு நல்ல கலர்லாம் பார்த்திங்கன்னா குறைஞ்சி 90 மேலே தான் போய்கிட்டு இருக்கு. 90-120, டாப் வந்து 120 போய்கிட்டு இருக்கு. சம்சாரிகள் பார்த்திங்கன்னா கொண்டு வரும்போது எல்லாமே ஒரு 100-120 அவங்க ஒரு மைண்ட் செட்டப்லேயே கொண்டு வராங்க. ஆனால் வந்து காய் தரத்தை பொறுத்த இங்கே வந்து வியாபாரிகள் கொள்முதல் பண்ணுறாங்க. அதை வந்து நம்ம வந்து காய் ஒன்று அழுகலோ இல்லை காய் சைஸு ப்ளஸ் கலர் இந்த மாதிரி வித்தியாசங்கள் இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் கொள்முதல் பண்ணுவாங்க. ஸோ 70 ரூபாயிலேருந்து 120 வரைக்கும் காய் தரத்தை பொறுத்து கொள்முதல் பண்ணியிருக்காங்க. வழக்கம் போல் பார்த்திங்கன்னா வண்டி வியாபாரிகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிட்டு பிள்ளைங்கிறவங்க வந்து அவங்க தான் கொள்முதல் பண்ணுறாங்க. வண்டி வியாபாரிகள் எதுவுமே நம்ம சின்னவங்க எதுவும் கொள்முதல் பண்ணுறதில்ல. மற்றபடி எல்லாமே கேரளா வியாபாரி உள் மாவட்ட வியாபாரிகளும் அதிகளவு வந்து கொள்முதல் பண்ணுறாங்க. வழக்கம் போல் வந்து சின்ன சின்ன வியாபாரிகள் அண்ணன் பார்த்திங்கன்னா அந்தந்த நேரத்தில் பேக்கிங் பண்ணி எல்லாமே வந்து லோட் பண்ணிக்கிறாங்க. மற்றபடி பக்கத்து கேரளா வியாபாரிகள்லாம் பார்த்திங்கன்னா சாயந்தரம் 6 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து லோட் பண்ணுவாங்க. அதாவது வியாபார ரீதியாகவும் சரி மார்க்கெட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக கொஞ்சம் இதாக தான் இருக்குது. இன்னும் வரும் காலங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் அதிகமாக, அதாவது காயின் வரத்தை பொறுத்து விலைவாசி மாற்றம் ஏற்படும். எல்லாமே வந்து தரம் வந்து பூண்டு சைஸில் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா இந்த காயை இன்றைக்கி நிலவரம் பற்றி கிட்டத்தட்ட 75 ரூபா வரைக்கும் போய்கிட்டு இருக்குது. இதுலேயும் கொஞ்சம் நல்லா பருவட்டு கொஞ்சம் கலர் அதிகமாக இருந்ததுன்னா கிட்டத்தட்ட 90 வரைக்கும் போக அதிக வாய்ப்பு இருக்குது. அதுவும் போக கொஞ்சம் பச்சை கூறும்பாங்க, கொஞ்சம் காய் வந்து கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் ஆறுவாசி காய்ச்சல் கொஞ்சம் குறைவாக இருக்குதுனால அதுவும் பார்த்திங்கன்னா கிலோக்கு 5 ரூபா வரைக்கும் கம்மியாக போக வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து விவசாயிகள் தரம் பிரித்து நல்ல ஒரு காய்ச்சலால் ஒரு எந்த ஒரு அழுகல் குத்து இல்லாமல் நல்ல ஒரு தரம் பிரித்து கொண்டீங்கன்னா கிலோக்கு 5-10 வரைக்கும் அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நன்றி, வணக்கம்ண்ணே.